முற்றிலும் தவறானது. எனக்கு அந்த எண்ணம் சிறிதும் இல்லை. அவ்வளவு தரக்குறைவாக நான் நடந்து கொள்ளவும் மாட்டேன். அப்படிப்பட்ட செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று உங்களை பணியன் போட்டு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் விமர்சனம் என்பது வேறு, முதலமைச்சர் என்ற முறையில் நான் அவரை மதிக்கிறேன். அவருடைய மாண்புக்கு எந்த சின்ன சேதாரம் கூட தர வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் பேசவில்லை. சார், இப்போ கள்ள உறவில் குறை பிரசவத்தில் பிறந்தவர் அப்படின்னு தான் சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன்னே. இரண்டு குழந்தைகளை வந்து, அதாவது எங்களுடைய தலைவர் வந்து இப்போதான் சொல்கிறேன்னே, அது மாதிரி ஒரு குறுக்கோளியில் போனார். அந்த வழி சரியில்லை. நான் எங்களுடைய வழி நேர் வழி, அவருடைய வழி வந்து குறுக்கோளியில் வந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அது. நீங்கள் அந்த ஒரு வார்த்தை மட்டும் பிட்போட்டிங்கன்னா முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாது. எல்லாம் பேசுனதை சொல்லி அப்புறம் தான் நான் சொல்லியிருக்கேன். அது நம்ம சட்டப்படி இப்படி தான் இருப்போம். நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எங்களுடைய தலைவரையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு உருவகப்படுத்தி ரெண்டு குழந்தைகளும் எப்படி வளர்ந்தது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஊமை அது, உருவகம் அது. அதை நீங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போய் அவங்களுடைய பிறப்போடு முடிச்சு போட்டிங்கன்னா அந்த எண்ணத்தில் நான் இல்லை, அந்த இடத்துல நான் சொல்லலை. நீங்கள் முழு பேச்சை பற்றி நான் அப்படி தான் தெரியும். முழு பேச்சையும் படித்தால் எந்த தவறும் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு வரையும் மட்டும் எடுத்து போடுறாங்க, அவ்வளோதான். எதில் அடிச்சாங்க முழு பேச்சு படிங்க. குழந்தை தான் சொல்கிறேங்க நான். எடப்பாடி என்கின்ற ஒரு ஒரு அரசியல் ஆளுமையை பற்றி பேசுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை பிரயோகம் அது. அவரை தனிப்பட்ட முறை நான் சொல்லலை. அவர் பாலிட்டிக்ஸில் பப்ளிக் லைஃப்பில் எப்படி வந்தாருங்கிறதுக்காக உருவப்படுத்துங்க, அவ்வளோதான். ஓகே, சரி. ஓகேவா, சத்தம் போடாதீங்க, சைலன்ட் பண்ணிங்க செல்ல. சொல்லமா, யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்கள் வணக்கத்திற்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களையும், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அரசியல் குழந்தைகளாக உருவகப்படுத்தி நான் பேசிய தேர்தல் பரப்புரை பேச்சுக்களை ஒட்டியும் வெட்டியும் தங்களுக்கு ஏற்றாற்போல் விரசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வேண்டுமென்றே சிலர் உலவ விட்டிருக்கிறார்கள். என்னுடைய பேச்சினுடைய சாரம், எங்களுடைய தலைவர் கட்சியில் படிப்படியாக வளர்ந்து மாவட்ட பிரதிநிதியாக, பிறகு பொதுக்குழு உறுப்பினராக, செயற்குழு உறுப்பினராக, இளைஞரணி செயலாளராக, பிறகு துணை பொதுச் செயலாளராக, பொருளாளராக, பிறகு செயல் தலைவராக, தலைவராக கட்சியிலே வந்தார், ஆட்சியிலே எம்எல்ஏவாக, மேயராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, பிறகு துணை முதலமைச்சராக, இப்படி பரிணாம வளர்ச்சி படிப்படியாக பெற்று ஒரு முழுமை பெற்ற அரசியல் குழந்தை என்கின்ற அடையாளத்தில் சொன்னேன். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்பிடுகிற போது, அவர் நேர்வழியிலே மக்களுடைய தீர்ப்பை பெற்று முதலமைச்சராக வரவில்லை, குறுக்கு வழியில் வேறு விதமாக சசிகலாவினுடைய காலை தொட்டு குறுக்கு வழியில் வந்தார். அந்த அரசியல் குழந்தை இப்படி தான் வந்தது என்று இருவரையும் அரசியல் குழந்தையாக ஊமைப்படுத்தி உருவகப்படுத்தி நான் பேசிய பேச்சுக்களினுடைய இரண்டு மூன்று வரிகளை மட்டும் ஒட்டியும் விட்டியும் எடுத்து நான் ஏதோ முதலமைச்சர் மீது அவதூறாக பேசிவிட்டேன் என்று சித்தரிக்கப்படுகிறது. நான் வந்து ஒரு கட்சியில் பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறவன், முன்னாள் அமைச்சர், கேபினட் அமைச்சராக இருந்தவன், முதலமைச்சரை அவதூறாக பேச வேண்டுமென்றோ அவர் புகழுக்கு களங்கம் வைக்க வேண்டுமென்றோ எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் பேசியதெல்லாம் அரசியலில் அவர்களுக்கு இருக்கிற உயரம், அவர்களுக்கு இருக்கிற ஆளுமைக்கான ஒப்பீடு. இந்த இரண்டு ஆளுமைக்கான ஒப்பீட்டை ரெண்டும் குழந்தைகளாக, ஒரு ஆரோக்கியமான குழந்தை, இன்னொரு குழந்தை ஆரோக்கியமற்ற குழந்தை என்கின்ற பொருளில் பேசினேன் தவிர, அதற்காக வந்து அந்த ரெண்டு வரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு நான் ஏதோ அவரை தனிப்பட்ட முறையில் அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்தி விட்டேன் என்று பேசுவது, எடுத்து போடுவது முற்றிலும் தவறானது. எனக்கு அந்த எண்ணம் சிறிதும் இல்லை. அவ்வளவு தரக்குறைவாக நான் நடந்து கொள்ளவும் மாட்டேன். அப்படிப்பட்ட செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று உங்களை பணியன் போட்டு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் விமர்சனம் என்பது வேறு, முதலமைச்சர் என்ற முறையில் நான் அவரை மதிக்கிறேன். அவருடைய மாண்புக்கு எந்த சின்ன சேதாரம் கூட தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நான் பேசவில்லை. சார், இப்போ கள்ள உறவில் குறை பிரசவத்தில் பிறந்தவர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லிட்டு, அதுதான் சொல்கிறேன்னே. இரண்டு குழந்தைகளை வந்து, அதாவது எங்களுடைய தலைவர் வந்து இப்போதான் சொல்கிறேன்னே, அது மாதிரி ஒரு குறுக்கோளியில் போனார். அந்த வழி சரியில்லை. நான் எங்களுடைய வழி நேர் வழி, அவருடைய வழி வந்து குறுக்கோளியில் வந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அது. நீங்கள் அந்த ஒரு வார்த்தை மட்டும் பிட்போட்டிங்கன்னா அது முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாது. எல்லாம் பேசுனதை சொல்லி அப்புறம் தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தலைமை தேர்தல் அது நம்ம சட்டப்படி இப்படி தான் இருப்போம். நான் சொல்ல வேண்டியது என்னென்னா,
எங்களுடைய தலைவரையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு உருவகப்படுத்தி ரெண்டு குழந்தைகளும் எப்படி வளர்ந்தது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஊமை அது உருவகம் அது. அதை நீங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போய் அவங்களுடைய பிறப்போடு முடிச்சு போட்டிங்கன்னா அந்த எண்ணத்தில் நான் இல்லை, அந்த இடத்துல நான் சொல்லலை. நீங்கள் முழு பேச பற்றி அப்படி தான் தெரியும், முழு பேச்சையும் படித்தால் எந்த தவறும் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு வரையும் மட்டும் எடுத்து போடுறாங்க அவ்வளோதான். இல்லை தினமலரை முழு பேச்சு உங்களோட முழு பேச்சுமே வந்துருக்கு. எதில் ஆரம்பத்தில் அந்த தினமலை சென்னை அடிச்சாங்க. உங்களோட முழு பேச படிங்க, குழந்தைய தான் சொல்கிறேங்க நான். எடப்பாடி என்கின்ற ஒரு அரசியல் ஆளுமையை பற்றி பேசுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை பிரயோகம் அது. அவரை தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. அவர் பாலிடிக்ஸில் பப்ளிக் லைஃப்பில் எப்படி வந்தாருங்கிறதுக்காக உருவப்படுத்துங்க, அவ்வளோதான். ஓகே.